அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என் உருவத்தில் படைத்தேன், எனது ரூஹை அவரிலே ஊதினேன் என ஏக இறை கூறுவதே தௌஹீதின் கருத்திற்கு அடிப்படையாக இருக்கின்றது. இதிலிருந்து தஜல்லியாக வெளியாகி இருப்பது ஹக்கே என்பதும் எல்லாமும் அதிலிருந்தே வெளியாயின என்பனவும் தெளிவாகின்றன. இதுவேதான் தௌஹீதும் ஷரியாத்தும். இதனை எங்கனம் பிரிக்க இயலும்? ஹக்கு என்பது என்ன என அறிவதற்குத்தான் ஹக்கு நமக்கு மூளையை தந்துள்ளது. ஞானம் அனைத்து மார்க்கத்திற்கும் சொந்தமானது. ஞான மார்க்கத்தில் ஜாதி மத பாகுபாடு ஏதுமில்லை. முதலில் யாரும் தம்மை திருத்தி கொள்ள வேண்டும், பின்னர் பிறரை திருத்தி கொள்ளலாம். முதலில் தாம் திருந்துதலே தனக்கு போதுமானதாகும். அல்லாஹு அவ்வல் ஆஹிர் என திருமறையில் அல்லாஹுவே கூறுகிறான். அதாவது இறை அதுவே ஆரம்பமாகவும் முடிவாகவும் இருக்கின்றது. ஆரம்பம் என்றால் ஆரம்பமே இல்லாத ஆரம்ப நிலை, முடிவு என்றால் முடிவே இல்லாத முடிவு. அல்லாஹ் என்பது ஆழமான பரிபூரணமான எங்கும் நிறைந்த நிலை, இதுவே அல்லாஹ் என்பதாகும். சங்கைமிக ஷேக் நாயகம் குதுபுஸ்ஸமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அருள்மொழிகளிலிருந்து.